நம்ம சிஎஸ்கே டீமோட ஓப்பனரான ருத்ராஜ் கைக்வாட் அடிச்ச பால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கார்ல பட்டு அந்த கார் வந்து பார்த்தீங்கன்னா டேமேஜ் ஆயிருக்குங்க. அதை பத்தி ஃபுல்லா பார்க்கலாம். இப்போ நடந்துட்டு இருக்க எல்எஸ்ஜி வர்சஸ் சிஎஸ்கே மேட்ச்ல வந்து டாஸ் வின் பண்ண எல்எஸ்ஜி டீம் வந்து பவுலிங் சூஸ் பண்ணாங்க. சிஎஸ்கே டீமை பொறுத்தவரைக்கும் ஓப்பனிங்லேயே போட்டு பொழந்து கட்டிட்டாங்க. 6 ஓவருக்குள்ள 80 ரன் அடிச்சிட்டாங்க. அதுவும் நோ லாஸ்ல வேற அடிச்சிருப்பாங்க. அது பாக்குறதுக்கு பார்த்தீங்கன்னா செமையா இருக்குங்க. நம்ம ருத்ராஜ் கைக்வாட் வந்து கொஞ்சம் கூட ஸ்டாப் பண்ணவே இல்லை, வெறும் பவுண்டரி ரன் சிக்ஸஸ்ல தான் டீல் பண்ணாரு. ஒரு பக்கம் ருத்ராஜ் அடிச்சார் அப்படின்னா இன்னொரு பக்கம் டவான் கான்வே சும்மா இல்லைங்க, அவரும் அவரு பக்கத்துக்கு வந்து அதிரடி தான் காமிச்சிட்டு இருந்தாரு. இந்த மேட்ச்ல நம்ம ருத்து அடிச்ச ஒரு சிக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா அங்க நின்ன டாடா கார்ல வந்து பாத்தீங்கன்னா அடிச்சிருங்க. வந்து யாருமே கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லைங்க. கரெக்டா கார்ல போய் அடிச்சதுனால அந்த காரும் டேமேஜ் ஆயிரும். ஒரே சிக்ஸரால கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 2-3 லட்சம் ரூபா அந்த காருக்கு வந்து அவங்க செலவு பண்ண வேண்டியது இருக்குங்க. அந்த அளவுக்கு பொழந்து கட்டிட்டாருன்னு சொல்லாங்க நம்ம ருத்ராஜ் கைக்வாட். இதை பார்த்த ஃபேன்ஸ் எல்லாருமே பாத்தீங்கன்னா ரொம்பவே ஹாப்பி ஆயிட்டாங்க. இந்த மேட்ச் ஆரம்பத்துல இருந்து சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாருமே சிஎஸ்கே சிஎஸ்கே தாங்க கத்திட்டு இருந்தாங்க. நம்ம ருத்துவோட இந்த பேட்டிங் பத்தின உங்களோட கருத்துலன்னு சொல்லி மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க.